ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளஸி மேமுடைய தேர்ட் டே கிளாஸு. நேற்று அவங்க கால் மேலே வச்சு ஓட்டிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அதை நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணலை. இன்றைக்கி வந்து அவங்க எப்படி கால் மேலே வச்சு ஓட்டினாங்கன்றதையும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போதுமே வண்டியில் உட்காந்த உடனே கொஞ்சம் ஸ்லோ ரைசிங் எப்போயுமே பண்ணிக்கோங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், பயம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் ஆக விட்டுட்டு தான் கால் மேலே வைக்கணும். அப்போ தான் ஹெட்டு ஆடாது. உடனே மேலே எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஹெட்டு வந்து கிராஸாக போக ஆரம்பிக்கும், அப்புறம் பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ எப்போதுமே வந்துட்டு ஒரு ரவுண்டு வந்து வார்ம் அப் மாதிரி போயிட்டு கொஞ்சம் போக விட்டுட்டு கால் மேலே வைக்கணும். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த வச்சு ஓட்டிட்டாங்க. ஸோ நம்மளோட தேர்ட் டே கிளாஸு, ஃபைவ் டேஸ் கிளாஸ் வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்லி வச்சுருந்தேன். ஸோ தேர்ட் டேலே ஓட்டிட்டாங்க. செம்மா ஒன்றும் இல்லை, சொல்கிற விஷயங்களை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக ஓட்டிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே டேர்ன் பண்ணி சூப்பராகவே ஓட்டிட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். நாலு கார்னரில் அழகாக வந்து டேர்ன் பண்ணிட்டாங்க. அந்த கார்னர் ஃபோர்த்து கார்னர் சூப்பர். நேராக இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்து வண்டி ஓட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஹெட்டை பார்த்து நேராக ரோடு பார்த்து ஓட்டினாங்க அப்படின்னும் போது வந்து அழகாக மேனேஜ் ஆகும். சூப்பர், கொஞ்சம் ஏறி திருப்பணும், ஆக்சிலேட்டர் கொடுத்து கொஞ்சம் ஏறி திருப்பணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் குறைக்கக்கூடாது அந்த இடத்துல. ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல மேடாக இருக்கிறதுனால என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக குறைச்சி பயத்தில் குறைச்சிட்றாங்க. அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஹெட்டு ஃபுல்லாக டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிலேட்டரை கொஞ்சம் லெவல் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் ஹெட்டு வந்து உங்களுக்கு வளைகிற இடத்துல வந்து சூப்பராக வந்து மேனேஜர் ஆகும். குறைய குறைய அடுத்தடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துடணும். ஸோ அந்த லாஸ்ட் வளைகிறாங்க. வெரி குட், சூப்பர், அவ்வளோதான். ஸோ இந்த நாலு கார்னரும் இவங்க வந்து இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி ஓட்டும்போது இன்னும் சூப்பராக ஓட்டிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து அடுத்து இண்டிகேட்டர் கிளாஸு. நெக்ஸ்ட்டு எட்டு போடுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும், அதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம். நான் சொல்கிறது அப்படியே அப்ளை பண்ணால் ஒன் ஹவரில் ஓட்ட வச்சுடுவேன். பார்த்திங்கன்னா வளைச்சி வராங்க. ஸோ நல்லா ஸ்லோவாக வளைச்சி வர்றாங்க. பார்த்திங்கன்னா காலை கீழே இருக்கிறது அந்த ஆக்சிலேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லவும் பயந்துட்டாங்க. என்னென்னா அது ஒன்றும் அந்த உடனே கால் மேலே உடனே வைக்காதீங்க, காலை மேலே வைக்காதீங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்து கொஞ்சம் தூரம் மூமெண்ட் எடுத்து தான் கால் மேலே வைக்கணும். ஸ்பீடு கொடுத்து நேராக ரோடை பார்த்து ஸ்பீடு கொடுத்துவாங்க. நேராக ரோடை பார்த்து ஸ்பீடு 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 கொடுத்துவாங்க. ஸ்பீடு ஸ்பீடு கொடுத்துவாங்க. உடனே கால் மேலே வைக்கக்கூடாது, உடனே காலை மேலே வைக்கக்கூடாது. கொஞ்ச தூரம் மூமெண்ட்டுக்கு போயிட்டு தான் வளர்க்கணும். கொடுங்க 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 கொடுங்க, சும்மா ஆக்சிடென்ட் கொடுங்க கொடுங்க, சும்மா கொடுங்க. உடனே வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் மூமெண்ட் எடுத்து தான் வைக்கணும். நேராக ரோடை பார்த்து ஓட்டுங்க, கீழே பார்த்தா பயம்தான் ஏற்படுங்க. நேராக ரோடை பார்த்து ஓட்டணும், ரோடு பார்த்து ஓட்டணும். ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி தான், கொஞ்சம் தூரம் மூமெண்ட் எடுத்துகிட்டு தான் கால் மேலே வைக்கணும், இல்லாட்டினா சொதப்பிடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்ப மட்டும் செய்யணும். ஆக்சிலேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்ப மட்டும் செய்யணும். திருப்ப கேட்டால் திருப்புங்க 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 திருப்புங்க. திருப்பி காலை ஊனக்கூடாது, காலை கொஞ்சம் ஏரில் விடணும். காலை உடனே நீங்கள் ஊன ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னா தடுக்கி விடுறது மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே கொடுத்த ஆக்சிலேட்டரில் அழகாக நம்ம காலை ஏரில் விட்டு போகணும். சூப்பர்.